ஐ நாங்க இன்றைக்கு என்னென்றால் பார்க்க போற ஒரு விடயம், இந்த பென்ட்ரைவ்ல வந்து சில வேலைகள்ல வைரஸ் வந்து ஹைட் பண்ணி இருந்ததுன்னு சொல்லி, நம்மளோட போல்டர் சில போல்டர் வந்து ஹைட் பண்ணி இருக்கும். அதுல அந்த பைல்களை வந்து எங்களுக்கு எடுக்கையில் அமெரிக்க, அதனால எங்களுக்கு ஸ்டோரேஜ் வந்து கூட இருக்குன்னு சொல்லி காட்டு. அப்படி இருக்கிற நேரத்துல ஒரு வழி எங்களுக்கு நிறைய கோடிங் அது ஒன்றும் செய்யாமலே ஈஸியா எடுக்கிறதுக்கு ஒரு வழி என்ன சொன்னா, முதல்ல நாங்க அந்த பென்ட்ரைவை வந்து ஓபன் பண்றது. ஃபோன் பண்ண பிறகு வியூவர் ஆப்ஷனை கிளிக் பண்ணணும். விண்டோஸ் டென்னை பொறுத்த டென்னில் வந்து நாங்கள் வியூவர் ஆப்ஷனை கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணிட்டு நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் ஆப்ஷன் என்று இருக்கு இந்த பக்கத்தில், இந்த ஆப்ஷனை வந்து நாங்கள் கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணிட்டு இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணணும், ஃபோல்டர் ஆப்ஷன், ஃபோல்டர் ஆப்ஷனுக்குள்ளே வந்து இப்போ விண்டோஸ் 7 இருந்தால் ஃபோல்டர் ஆப்ஷன் என்று இருக்கு. அதில் மூணு டேப் இருக்கு, ஜென்ரல் வியூ சேஜ் என்று, அதுலேயும் உங்களுக்கு வந்து வியூ என்ற டேப்பை வந்து கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணிட்டு முதல்ல நாங்கள் என்ன சொன்னால், இந்த கிடின் பைசன் போல்டர்ன்றது கீழே பார்த்தீங்கன்னு சொன்னால் டோன்ட் ஷோ கிடின் பைசன்றது தான் டிக் ஆகிருக்கு. அந்த டிக்கை நாங்கள் மாற்றிட்டு ஷோ கிடின் பைசன்றதை நாங்கள் டிக் பண்ணணும், பேர் கொடுக்கணும். முதலாவது நாங்கள் இந்த இதுக்கு நாங்கள் டிக் பண்ணணும். அடுத்தது உங்களுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்னொன்று நாங்கள் செய்ய வேண்டியிருக்கும், இந்த ஹைட் ப்ரொடெக்டட் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் பைஸ் என்று இருக்குது, அதில் ஏற்கனவே டிக் ஆயிருக்கு. எந்த இடத்துல இருக்கிறது அந்த டிக்கை நாங்கள் என்ன செய்யணும் அப்படி சொன்னால், அந்த டிக்கை நாங்கள் ஹன்டிக் பண்ணி எடுத்து விடணும். அப்போ தான் எங்களுக்கு ப்ரொடெக்டட் சிஸ்டம் பைஸ் ஏதாவது இருந்ததுன்னா அது வந்து காட்டும். இப்போ உங்களுக்கு அப்படி இருக்கக்குள்ள அந்த வைரஸ் ஃபைலையோ எங்களோட வைரையும் பார்க்க முடியுமா, சில வைரஸ் ஃபைல் வந்து அதெல்லாம் கம்ப்ளீட்டாக டிலீட் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கு. நாங்கள் எடுக்கிறோம், உங்களுக்கு வேற ஒன்றும் கேஸ்ட்டாக கொடுத்தோம்னா சரி போனிங் மெசேஜ் அப்ளை. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொடுத்ததுக்கு பிறகு இப்போ இருக்கிற எல்லா ஃபோல்டர்களும் வந்து காட்டுது. கொஞ்சம் லைட் கலர்ல அந்த ஃபோல்டர் காட்டுது, என்னன்னா அது ஹைட் பண்ணப்பட்டிருக்கு. ஹைட் பண்ணப்பட்டிருக்கிற வழியாக உங்களுக்கு லைட் கலர்ல காட்டுது. நாங்கள் இதுல இருந்து கொப்பி பண்ணி எடுத்துட்டு எங்களுக்கு தேவையான கொப்பி பண்ணி எடுத்து வேற ஒரு மெஷின் எதிரே வச்சு போட்டு செய்யலாம், அல்லது நாங்கள் என்ன செய்யலாம் அப்படின்னா ஓட்டு ரைட் கிளிக் பண்ணி ப்ராப்பர்ட்டிஸ்க்குள்ளே போயிட்டு இதில் பார்த்தீங்கன்னா ரீட் ஒன்லி அப்படி என்று இருக்கும். கிடின்ன்றது ஹைட் பண்ணப்பட்டே இருக்கும், இல்லை நாங்கள் ரீட் ஒன்லி எடுக்கணும். முதலாவது பிறகு நாங்கள் அப்ளை சேஞ்சஸ் டு திஸ் போர்டர் அதை கொடுத்து விடணும். இதுக்குள்ள வந்து நாங்கள் போட்டிருக்கிற பயிர்கள் எல்லாம் வந்து தனி எங்களுக்கு ஹைட் பண்ணப்படாமல் இருக்கும். இப்போ அந்த பயிர்களை நாங்கள் கொப்பி பண்ணி கொப்பி பண்ணி இல்லாமல்னா எங்களுக்கு வேறு ஒரு இடத்துல அல்லது அதே பென்ட்ரைவில் வந்து வேறு ஒரு ஃபோல்டர் ஒன்று க்ரியேட் பண்ணிட்டு கட் பண்ணிட்டு வேறு ஒரு ஃபோல்டர் ஒன்று க்ரியேட் பண்ணுறேன். எடுக்கிறோம் மேலே இருக்கிற வழி அடிக்கிற போல்டர் தான் பெரும்பாலும் ஹைட் பண்ணப்பட்டிருக்கும், அது உள்ளுக்குள்ள ஃபைல்களோ ஹைட் பண்ணப்பட்டிருக்காது. வழியில் எடுத்து பேரில் நாம் ஒரு போல்டர் ஒன்று தான் க்ரியேட் பண்ணுறோம். அல்லது எங்களுக்கு மெஷின் லெவர் இடத்துல மெஷின் டெஸ்க்டாப் டே நாங்கள் ஒரு போல்டர் ஒன்று நாங்கள் க்ரியேட் பண்ணலாம். பென்ட்ரைவில் கொப்பி பண்ணுறதை விட மெஷினில் கொப்பி பண்ணுறது கொஞ்சம் குயிக்காக இருக்கும், ஸ்பீடாக இருக்கும். எல்லா பென்ட்ரைவ் வந்து சில வழிகளில் வேகம் குறைந்தால் கொஞ்சம் மலிவானது வந்து ஸ்பீட் இருக்காது, பைஸ் ட்ரான்ஸ்ஃபர் ரேட் வந்து குறைவாக இருக்கும். இப்படி நாங்கள் என்ன செய்யணும்னு சொன்னால் ஒவ்வொரு பயிர்களையும் இந்த மாதிரி நாங்கள் கொப்பி எடுக்கலாம். அப்போ கோடிங் ஒன்று இல்லாமல் செய்யறதுக்குரிய வழி தான் கோடிங்கோடு செய்கிற வழி இருக்கு. கோடிங் வந்து சொன்னால் எங்களுக்கு டெர்மினல் சாரி டெர்மினலில் சிஎம்டியோட செய்கிறது கமாண்ட் லைனோட, இது வந்து எங்களுக்கு கொஞ்சம் ஈஸியான வழி. கோடிங் அல்லது அதை பற்றி ஒரு நாலேஜ் இல்லாட்டியும் நாங்கள் இந்த மாதிரி சாதாரணமாக செய்து எங்களோட ஃபைலை வந்து கண்டுபிடிக்கலாம், இந்த ஃபைலை வந்து கொப்பி பண்ணியும் எடுத்துக்கொள்ளக்கூடிய மாதிரி உங்களுக்கு வந்து ஃபைல் கொப்பி ஆகிடுது. இப்படி நாங்கள் எல்லா ஃபைல்களையும் என்ன செய்கிறோம்னா அதுக்குள்ள வந்து எடுக்கணும். எங்களுக்கு வழியில்
வழியில தான் உங்களுக்கு இந்த ஃபைல் எல்லாம் வந்து ஹைட் பண்ணப்பட்ட மாதிரி இருக்கும். உள்ளுக்குள்ள இந்த ஃபைல்கள் எல்லாம் வந்து விசிபிளாகத்தான் உங்களுக்கு இருக்கு. இப்படி நாங்கள் இதை எடுப்போம். அடுத்தது இந்த கோடிங்ல வந்து இதெல்லாம்